தமிழக அரசியல்ல சினிமா பிரபலங்களோட பங்கு மிகவும் பெரியது. எம்ஜிஆர் கலைஞர் தொடங்கி விஜயகாந்த் வரைக்கும் அரசியல்ல சாதித்த பிரபலங்கள் பலரும் சினிமால இருந்து வந்தவங்க தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, விஜயகாந்த் என சினிமாவை சாதித்த பிரபலங்கள் பலரும் அரசியல்லையும் சாதித்திருக்காங்க. அதே சமயம் இந்த அரசியல்ல கால் வைத்து வழுக்கி விழுந்தவங்களும் இருக்காங்க. பாக்யராஜ், சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர் அஞ்சவங்களால சினிமால சாதித்த அளவுக்கு அரசியல்ல சாதிக்க முடியல. இப்படி சினிமா பிரபலங்களுக்கு அரசியல் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இதன் மீதான மோகம் ஹாலிவுட் நட்சத்திரங்களுக்கு குறைந்து பாடல. இந்த வயசுல புதிதாக அரசியல்ல என்ட்ரி கொடுக்க முடிவெடுத்திருக்காரு விஜய். தனது விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக தொடர்ந்து பல்வேறு சமூக நலத்திட்ட உதவிகளை செய்து தற்பொழுது முழுவீச்சுல அரசியல்ல நுழையறதுக்கும் முடிவெடுத்திருக்காரு. வேகமா வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிக்கிற கோ திரைப்படம்னா அவரோட கடைசி படமாக இருக்கலாம் என்ற பேச்சும் ஹாலிவுட்ல அடிபடுது. மறுபுறம் தன்னோட அரசியல் கட்சியை பதிவு செய்த பணியிலும் மேற்கொண்டிருக்காரு விஜய். அறிவிப்புக்கு முன்னாடி திரையுலகில் பல முன்னணி நடிகர்களை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ரஜினி கமலை முதலில் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதே போல அஜித்தையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அங்க ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிற புகைப்படம் வெளியானா அது ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டமா அமையும். வரலாற்று பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தன்னோட அரசியல் கட்சியை பதிவு செய்ய போவதாக சொல்லப்படுது. நடிகர் விஜய் தன்னோட கட்சிக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார் என்கிற தகவலும் கசிந்திருக்கு. இதன்படி அவர் தமிழக முன்னேற்ற கழகம் தன்னோட கட்சிக்கு பெயர் வைத்திருக்கிறதாக சொல்லப்படுது. திமுக அதிமுகவுக்கு போட்டியாக விஜய் இருக்கிற இந்த தமுக கட்சி இந்த அளவுக்கு வளர்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.